கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கிஃப் மீ ஏ கோப்ரோ ஹீரோ லவ்னு கேட்கலாம். நமக்கு தான் ஒன்றுமே இல்லையே. ஆமாம், இருந்தால் மட்டும் அவங்க அப்படியே நமக்கு கிஃப்ட் பண்ணி தள்ளிடுவாங்க. இந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஏண்டா டேய், இந்த ஆஃப் ரோட்ல நின்றுட்டு ஓட்டுறீங்க, ஓகே, அது ஏன்டா ரோட்ல நின்றுட்டு ஓட்டுறீங்க? பின்னாடி கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிடி வர்றேன், டேய் ஒரு அடி கிரிட் அடி போட, அடி அடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவன் நிப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? கண்ணாடியில் எப்படி அழகா இருக்குண்ணா? தாத்தா என்ன ஞாபகம் இருக்கா? பாய். எங்க மிஸ் வந்து ஷாரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால அண்ணா இந்தாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஜாலியாக இருப்பாங்கல்ல, அப்படியே எல்லா மிருகங்களோடையும் வந்துட்டு அப்படியே கம்யூனிகேட் பண்ணிவிட்டு எல்லா மிருகங்களையும் பார்த்துட்டு இந்த இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை கிடைக்காம போச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போயிருந்தா இந்த மாதிரி பைக் ஓட்ட முடியுமா? கிச்சா ஜாலியாக சுத்த முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. வை யூ டெல்லிங் லைக் தட்? கிடைச்ச வாழ்க்கையை வந்து பிடிச்ச மாதிரி வாழுங்க. இதே தாங்க உங்களுக்கும் கிடைச்ச வாழ்க்கையை வந்து எல்லோரும் வந்துட்டு எல்லாத்துக்கும் நினச்சதெல்லாம் கிடச்சிடாதுல்ல, எல்லாத்துக்கும் நினச்சது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அது நிரந்தரமாக நிலைக்காது. ஸோ அதனால் நினச்சது கிடைக்கலன்னு பிடிச்சதை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி தான். அரே வந்துட்டோம் வந்துட்டோம், அந்த இது டீப் ஜங்கிள் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு மட்டும். ஐயோ, இது ஒரு 3 கிலோமீட்டரு, இதை தாண்டவுடனே அங்கே வேறு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வேறு நின்றுட்டு இருப்பார். எனக்கு வர பயமாக இருக்குது, நம்ம கோப்ரோக்கு ஹைஜாக் பண்ணிடுவாங்களோன்ட்டு. ஏன்னா வர்ற வழியிலே 2-3 பேர் நம்ம கோப்ரோவை கிரிட்டு கிரிட்டுன்னு பார்த்தாங்க, இப்போவும் பார்த்துட்டாங்க. ஏன்னு வைங்க, எனக்கு ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கோப்ரோ Hero 7 தான். ஏன்னா அப்டேட் பண்ணுன்னு நினைப்பேன், அப்டேட் பண்ணுன்னு நினைக்கும் போது ஒன்று எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை என் காருக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை எனக்கு ஏதாவது செலவு வச்சிடும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தாங்க நான் இன்னும் வந்து செலவு பண்ணாமே உட்காந்துட்ருக்கேன். ஆனால் வாங்கணும் கோப்ரோ Hero 11 தான் பார்த்துட்ருக்கேன். Hero 11 மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதில் ஹைப்பர் வியூன்னு ஒன்று இருக்குங்க, அந்த ஹைப்பர் வியூ போட்டேன்னா சூப்பராக இருக்குமாமா, அப்படி நல்ல ஒய்டாக ஃபுல்லாகவே கவராகி வருமாமா. அதுதான் ஒன்று வாங்கணும், அது வாங்கி போட்டேன்னா பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாவது பரவாயில்ல, ஒரு மெசேஜ் ப்ளீஸ் கிஃப்ட் மீ ஏ கோப்ரோ Hero 11 கேட்கலாம். நமக்கு தான் ஒன்றுமே இல்லையே, இருந்தாலாச்சும் கேட்கலாம், இல்லாமல் நான் எங்கே போய் கேட்குறது? ஆமாம், இருந்தால் மட்டும் அவங்க அப்படியே நமக்கு கிஃப்ட் பண்ணி தள்ளிடுவாங்க. இந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கி தரணும். அவங்க என்ன நமக்கு வாங்கி தர்றாங்க? ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. பேட் கேர்ள்ஸ் அட்லீஸ்ட் நம்ம பார்க்க போய ஓமன பெண்ணையாவது நமக்கு வாங்கி தருவாங்களா? வாய்ப்பில்லை கிச்சா, வாய்ப்பு இல்லை. நீ வந்துட்டு கனவுல ரொம்ப கோட்டை கட்டி இருக்கேன்னு நினைக்கிற, அந்த கனவுலாம் கெட்டி வச்சுட்டு ஒழுங்காக நீயே சம்பாதிச்சு வாங்குற வழியே பாரு, அதுதாங்க உண்மை. யாரையும் நம்மளாம் முடியாது. ஏன்னா வீட்டில் அப்பா இருந்துட்டாலாவது அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணி எப்படியாவது நான் வந்துட்டு கோப்ரோ Hero 11 வாங்கலாம். வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அதனால அம்மாவையும் நம்ம போட்டு டார்ச்சர் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அம்மாட்டையும் நான் கேட்க முடியாங்க. நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நானாக உழைச்சி, நானாக சம்பாதிச்சு, நானாக ஒவ்வொன்றா வாங்கினது தான். யார்கிட்டையும் இது வரைக்கும் வந்துட்டு போய் எங்கேயும் வந்து நிற்க மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் சிங்கிள் பேரண்டோட கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது நான் நிறைய அனுபவப்பட்டேங்க. அது அப்படியே பாருங்க, என்னமா பேசி எங்கேயோ போயிட்டேன். ஐயோ, செக் போஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம். இவங்க வேறு கோப்ரோவை ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்களே. இருங்க, நம்ம கோப்ரோவை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப்லாம் பண்ண வேணாம், ஒரே ஓட்டம் குதிச்சிட்றா கைப்புலன்னு குதிச்சிடணும். நிரந்தரம் நிரந்தரம், நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. அந்த மாதிரி தான். இந்த இடத்துல தாங்க நேற்று அந்த கேபிள் ஒன்று தொலைச்சிட்டேன். ஸோ ஐயோ, நம்ம நேரம் கெட்ட நேரம். அதனால தான் எல்லா விஷயமும் தொலைஞ்சு தொலைஞ்சு போகுது. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா வாங்குகிறேன். இப்போ தான் கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த ஒயர்லெஸ் மைக்கை வாங்கினேன். அது அதோட கேபிள் வேறு ஒன்று தொலைஞ்சு போச்சுங்க. இந்த இடத்துல தான் ஆனால் நேற்று நான் எடுத்த மாதிரி உனக்கு ஒரு ஞாபகம் ஞாபகம் வருது ஞாபகம் வருது. இந்த ரோடு நேற்றுல வந்த ஞாபகம் வருது. ஆமாம், இந்த ரோட்டில் தான் வந்தோம் நேற்று. ஏண்டா டேய், இந்த ஆஃப் ரோட்டில் நின்றுட்டு ஓட்டுறீங்க, ஓகே, அது ஏன்டா ரோட்டில் நின்றுட்டு ஓட்டுறீங்க? ஐ திங்க் இந்த பாய்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ரோட்டில் கூட நின்றுட்டே போகிறேங்க. இருடி இருடி வர்றேன், இருங்க.
போயிட்டு ஒரு அடி கிரிக்கெட் இப்போ ஓடாடே அடிச்சிட்டேன் டம்க்குன்னு. இதுக்கப்புறம் அவன் நிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, உட்காந்துட்டான் பின்னாடி. ஐயோ, அவன் நினைச்சிருப்பான் யாரா இவன் முரண்டால என்னை பின்னாடி பேக்லேயே அடிச்சிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனும் அதே மாதிரி தான் நின்றுட்டே போகிறான். இருடே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று ஒட்டக்ஸிலே ஒன்று போடுறேன். இனிமேல் யாராவது ரோட்டை நின்றுட்டு ஓட்டுறத பார்த்து ஒட்டக்ஸிலே போடுவேன். எப்படி இருக்கீங்க? கண்ணாடியில் எப்படி அழகா இருக்குண்ணா? க்ளவ் கழட்டிக்கலாம். ஏன்னா இந்த கிச்சன் எப்போதும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் க்ளவ் போடுவான், செகண்ட் ஹாஃப்க்கு அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் மேலே நமக்கு வந்து டைம் ப்ளீஸ், அதனால க்ளவுஸ் போடக்கூடாது. சரியான வெயில், பட் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு என்னை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி க்ளவ் போடாமலாம் ஓட்டாதீங்க, க்ளவ் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா கிராஷ் ஆச்சுன்னா நம்ம கையை தான் ஃபஸ்ட்டு உணவு, ஸோ கையில் வந்து அடிபட ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதாமே லேக்கை பார்த்துட்டோம். லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொஞ்சம் சினிமாட்டிக் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே அப்படியே என்ட்ரா இது ஒரு 2 நிமிஷத்தில் என்ட்ரா சின்ட்ராஸு ஒரு 2 நிமிஷத்தில் இவ்வளோ டிராஃபிக்காகி போச்சு. ஐயோ, ஓமனை பண்ணே அங்கே ஒரு ஓமனை பண்ணவே பார்த்தேனே. அழகாயிட்டு உண்டு. ஏன் இன்னைக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி சண்டே லீவு, அதனால தான் இன்றைக்கி பயங்கரமான கூட்டமாக இருக்குது டூரிஸ்ட் இடத்துல. அட்டைங்க போய் எங்கே பார்த்தாலும் கூலர்ஸாக இருக்கே, கூலர்ஸு, விளையாட்டு பொருள், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறது, இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா வச்சுருக்காங்க. நல்ல வேலை நமக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பையன் இல்லை. இல்லைனா வந்துட்டு அப்பா இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவான். நமக்கு கொஞ்சம் வழி விடுங்கோ. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே வந்து பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குங்க இந்த ரோடு. அதனால தான் வந்துட்டு அவங்க அப்படியே சொன்னாங்க, கொஞ்சம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கிளம்பி போயிடலாம், அப்போ தான் டிராஃபிக் இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னாங்க. பட்டு ஐ ஆம் த தூங்கி சைடு, தூங்கிட்டோம். நான் மட்டும் தூங்கலைங்க இந்த ரைடுக்கு லேட்டு, நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே லேட்டு தான், எல்லாருமே தூங்கிட்டாங்க. அடே அங்கே பார்த்தீங்களா ஒரு பிரதர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையெல்லாம் இல்லை, பட் லைட்டாக பொறாமை கம்மிங். இச்சாகமே ரோடு பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதுவும் கார்னரிங்லாம் போடுறதுக்கு பா வேறு மாதிரி இருக்குது. பட் என்ன, கொஞ்சம் டிராஃபிக் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ரைட்டு கார்னரிங் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஜொலுக்குன்னு போய் வண்டியிலே சாத்திடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெக்கேஷன் டைம்லாம் நம்ம வந்துட்டு கார்னரிங் போடணுன்னா ஓரமாக தான் கார்னரிங் போடணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜாலியாக இருக்குங்க. எங்களை மாதிரி பாய்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கார்னரிங் போட்டு ஹில்ஸ் எல்லாம் ஏற்றினு வச்சுக்கோங்களேன், ஹில்ஸ் எல்லாம் கார்னரிங் பண்ணிட்டு போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அது இருக்கும் பாருங்க. உள்ளார இருந்து அடே என்னடா வண்டி இது, வயலட் கலரில் வச்சுருக்கீங்க? ஆமாம், அது வயலட் கலராக பிங்க் கலரானு கண்ணுக்கு தெரியலைங்க, ஏன்னா கூலர்ஸ் போட்டிருக்கடா. யாரை பார்த்தாலும் எல்லாம் கருவா கொட்டையாக இருக்காங்க. ஆமாம், கார்னர் பாருங்க, பயங்கரமான கார்னராக இருக்குதுங்க. ஐயோ அட்டே, அதே ரொம்ப நாள் ஆச்சுங்களா நம்ம ஹில்ஸ் ஓட்டி, அதனால ரொம்ப நாள் கழிச்சு இந்த கார்னர்லாம் அடிக்கும்போது அப்படியே ஜாலியாக இருக்குது கார்னர் அடிக்கிறதுக்கு. ஐ குதிரை வித் ஆன்டி பாய். ஏண்டா முறுக்கி காட்டினா எப்படா முறுக்கி காட்டுறது? அந்த ஓரத்தில் ஒரு பையன் முறுக்கி காட்டுங்கிறான். ஏண்டா நானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒடிங்கப்போ என்னடா வண்டி இப்படி நிற்கிது, ஓ இறக்கத்தில் நிற்கிதா? ஆடா பாவியா, நானும் வண்டி எதுவும் செங்குத்த ஏற்றி நிறுத்திருக்கான்னு நினச்சிட்டேன். இங்கே பாருங்க, போலீஸ்காரனை வேற பார்க்குறாரு, யாரா இவங்க இத்தனை பேர் வெறி கொண்ட வேங்கையாக போயிட்டுருக்காங்கன்ட்டு. அது வேற யாரும் இல்லை சார், நாங்கள் தான். சாஃபாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா கிட்ட தான் வாங்கினா. தாத்தா என்ன ஞாபகம் இருக்கா? பாய், ஆ பாய் தாத்தா, நீங்கள் வாங்கி கொடுத்த கூலர்ஸை தான் போட்டிருக்கேன். சாரி தாத்தா, போகும்போதே வீடியோ எடுத்தேன், நம்ம மூஞ்சியை காட்டல, அதனால தான் போகும்போது உங்களை காட்டினேன் தாத்தா. தாத்தா தான் கூலர்ஸ் கொடுத்தது. ஆமாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனிக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போட்டுடலாம். எனக்கு தோணுச்சு தேனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரம் வந்து விட்டது. நம்ம ஏன் நியூட்ரு போடக்கூடாது?
ஏன்னா நம்மகிட்ட தான் பெட்ரோல் இல்லை, நியூட்ரு விட்டால் மட்டும் பத்தாது, இந்த சாவி தூக்கி ஜோப்பில் வச்சுக்கணும். ஐயையோ என்ன அதுக்குள்ளே இறக்க முடிஞ்சிருச்சு, டே சாவிங்கடா, ஐயையோ சாவி வேறு வரமாட்டேங்குது. நீ எடுத்துட்டேன் சாவியை, சாவி எடுத்துக்கணும், இப்படி போட்டுக்கணும், அப்புறம் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் கியரை போட்டு விட்டுக்கணும். கிச்சாஃபாமே ஒரு சம்பவம், இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒன்லி கேஷுங்களாமா, நோ கார்டு, நோ ஜிபே, எனி திங். ஆனால் நம்ம பசங்க வண்டியிலலாம் பார்த்துருக்கீங்களா, என்றைக்குமே இந்த ஃபியூவல் மட்டும் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். என்னங்க பண்ணுறது ஃபியூவலுக்கு, நம்மக்கிட்ட வேறு ஆன்லைனில் தான் கேஷ் இருக்குது. ஸோ இதுக்கு தாங்க எப்போவுமே ரைடு வரும்போது ஒரு ஹார்ட் கேஷ் எப்போவுமே வந்துட்டு ஒரு 500 to 1000 rupees வச்சுக்கணுங்கிறது. ஐயோ ஐயோ எல்லாம் ஏன் தப்புதேன், ஏன் தப்புதேன். சாக்லேட் வாங்கிட்டு வரேன், மூணார் வந்துட்டு சாக்லேட் வாங்காமல் போனால் எங்கள் அம்மாவுக்கு வச்சுக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். அண்ணா அண்ணா எவ்வளோ வருது, 110? ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கா, இது எடுத்துக்கவா, இது ஒன்று எவ்வளோ ஆச்சு, 240 rupees. இவ்வளோ ஏமாத்திட்டு போக மாட்டேன், எல்லா தடவையும் எங்கேயாவது ரைடு போயிட்டு போயிட்டு வரேன், ஊர் ஊராக சுற்றுறேன், எல்லா இடத்துக்கும் வரேன், ஆனால் வீட்டுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு போக மாட்டேங்கிறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் ஓகே சரி இந்த தடவை வந்துட்டு இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து என் சிஸ்டருக்கு ஒன்று. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்தால் இதை வந்து நம்ம வாங்க போகிறோமே, பத்திரமா வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பசிக்குது, இது வேணாம் இது எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா என்ன ஒரு வில்லத்தனம், இந்த வீடியோ மட்டும் எங்கள் அம்மா பார்த்துச்சு அசிங்கசிங்கமாக கேட்பேன், ஏடா எனக்கு வாங்கிட்டு நீயே பாதி தின்ற போல அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. இல்லைங்க பசி வேற, அதனால தான் வந்துட்டு என்றைக்கும் ஷேரிங் வந்து எங்கள் மிஸ் வந்து ஷேரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால அண்ணா இந்தாங்க உங்களுக்கு பாதி எனக்கு பாதி இந்தாங்க. வாவ் கம்மி கம்மி பயங்கரமாக இருக்கு, அப்படியே இது நாக்கில் போட்டோன்னே அரு சுவைகளும் நாக்கில் நடனம் ஆடுது. ஐயோ மசால் வடை மசால் வடை தாங்க, ஆனால் என்ன பாபிக்கும் அணிக்கும் கொடுக்காமல் சாப்பிட்றேன்னே. ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட அவுட்டிலிருந்து சிட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டோம். எப்பா சரியான டிராஃபிக்கு, சண்டே ஆனாவே இந்த லீவ் விட்டாவே இதுதான் பயங்கரமான டிராஃபிக்கு. நல்லா ஷாப்பிங் வந்திருப்பாங்க போல, சிக்கன் மட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்க வந்திருப்பாங்க போல், அதனால தான் பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இந்த கேப்பில் பாருங்கள் இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ அப்புறம் நானே பின்னாடி ஒரு 5 boys நாங்கள் மட்டும் பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இந்த பாபி வேறு நிற்கிறேன் அப்படின்னா, டே இருமச்சான் வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் அவ்வளோதான். நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் மாட்டிருக்கு. தபி உனக்காக ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன், கண்ணை மூடு. சாக்லேட் என்னன்னு தெரியல, இங்கே வேறு பஞ்சு மாதிரி இருக்கு, டஸ்டர் போர்டு அடிப்போம்ல, அதான் இதுக்கு பேரு டஸ்டர் சாக்லேட். ஏ மோ அடா இது சாக்லேட்டா வாயில போட்டு தின்னு மோந்து பார்த்துட்டு இருக்க, மாஸ் மேலோ அப்படின்னா சம்பவம் பாய்ஸ் குத்தி சைடு சம்ம 2 cars அடேங்கப்பா இங்கே இருங்க, சல்லி சல்லியான்னு இருக்கிட்டீங்களேடா, ஏண்டா மெதுவாக வாங்கடானா கேட்குறீங்களாடா, இடுபட்ட வேலை சீக்கிரமாக, ஏன் எல்லோரும் சீக்கிரமாக மேலே போகணும் மேலே போகணுன்னு இருக்கீங்க, கோஸ்லோ மெதுவாக போங்க. டே பசங்களா கார்னரிங் போட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோண்டா, 4 பேர் எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு
கார்னரிங் போட்டு பிரிச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் லைட்டாக ஸ்லோவான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஆனால் பாய்ஸு தரம் பண்ணுறாங்க நாலு பேரும், அதில் நானும் தான். என்ன என்னை விட்டீங்க அப்பா? சரியான ரோடு, பட் வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குதா, இந்த மாதிரி வண்டியெலாம் வந்துட்டுருக்கனால வந்துட்டு லைட்டாக பயம் கம்மிங். இவன் பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறான். ஏடா கேர்ள் ஃப்ரெண்டோட போகும்போது சீனாக போட்டு கார்னரிங் பண்ணிட்டு போவேண்ணா? ஏண்டா டே இருடா, நான் போகிறேன்டா கார்னரு. போட்டு போட்டு மனசே வெறுத்திருப்பான் அந்த பொண்ணு, மனசே வெறுத்திருக்கட்டே. உனக்குலாம் பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதாடான்னு கேட்டிருக்கோம். அப்பா ஓ, கொஞ்ச நேரம் கார்னரிங் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, டிராஃபிக் ஆரம்பமாயிருச்சுங்க. இப்பதான் இதுக்கு தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடி போங்கடான்னு. என் பேச்ச கேக்குறீங்களாடா? இப்ப பாருங்க, முன்னாடி ரெண்டு பேர் மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் காட்டருமே, மாட்டிக்கிட்டான் 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 காட்டருமே, மாட்டிக்கிட்டான். என்ன ஐயா சாமி, என்ன நான் சொல்றது? போயிட்டான்டா சந்துக்குள்ள சருன்னு போயிட்டான். ஏட்டா பாவி, முன்னாடி போனியே, அண்ணனையும் கூட்டிட்டு போகணும்னு தெரியாது. எப்படி வந்தோம் பார்த்தீங்களா இல்லையா சந்துக்குள்ள? நாங்களும் சந்துக்குள்ள சிந்து பாடுவோம்டா. போட்டு போட்டு கார்னர் போட்டு. நமக்கு என்ன ஜாலியாக இருக்கும். அப்புறம் என்ன பிஜிஎம்மை போடுங்க. ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, ஏய் ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. ஆ ஆ சாரி சாரி, நான் சொல்லலை. ஓமனை பெண்ணே ஓமன பெண்ணே தான். எனக்கு வந்துட்டு நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எந்த குட்டி ஓமன குட்டி. ஐயோ ஐயோ, நீ இருங்க, உடனே போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். போயிட்டு எங்கள் அம்மாட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? நான் இவடே ஓமனை பெண்ணை பிரேமிக்கின்னு அண்ணையே அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எங்கள் அம்மா எடுசர் இருப்ப நாயே அப்படிம்பாங்க. பட் ஷி வாஸ் க்யூட் பியூட்டிஃபுல் அண்ட் நான் அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஏதாவது பேப்பர் கொடுத்தீங்கன்னா பக்கம் பக்கமாக கூட எழுதலாம். நாட் லைக் தட், பட் ஷி வாஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். அந்த ஓமனை பெண்ணை பயங்கரமான பியூட்டிஃபுல். இப்பமாவது வந்துட்டு நிறுத்தினீங்களே. ஏட்டா ஒரு மனுஷனுக்கு மத்தியானம் ஆனால் பசிக்கும்னு தெரியாது. பேட் பலாஸ். இப்போ நாங்கள் சாப்பிட நிறுத்திருக்கோம், இருங்க சாப்பிட்டு வரோம். கிச்சாஃபாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிற்கிறது நடக்கிறது ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சு கொளுத்தியாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவர்ட்ஸ் வந்து வீட்டுக்கு நம்ம கிளம்பிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ஆஸ் யூஸ்வல் ஒரு மூணு செக் போஸ்ட் வரும். அந்த மூணு செக் போஸ்ட்டையும் தாண்டி விட்டு அதற்கு பிறகு அப்புறம் உடுமலை போயிட்டு அப்புறம் பொள்ளாச்சி அதுக்கப்புறம் வீடு. அப்புறம் ஆண்டி நமக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் பாய் ஆண்டி, பாய் பாய் ஆண்டி, மிஸ் யூ ஆண்டி, லவ் யூ ஆண்டி. ஐயோ இல்லை இல்லை, பாய் தேங்க்யூ ஆண்டி. யாருக்கு தான் ஆண்டினா பிடிக்காது? எனக்கும் தான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்கும், உங்களுக்கும் தான் பிடிக்கும். அதனால தான் ஆண்டி லவ் யூ ஆண்டின்னு சொன்னேன். லவ்னா நீங்கள் நினைக்கிற லவ் இல்லைங்க, அன்பு பாசம் அதுதான் அது, அந்த அன்பு. ஏ இவ்வளோ இடம் இருக்குல்லடா, ஏன் ரோட்டை விட்டு இறக்க மாட்டிங்களா? போடாடே அப்பா, கார் வச்சுருக்கானுங்க பாருங்க. கார் வச்சுருந்தா ரோட்டில் மட்டும்தான் ஓட்டுவாங்க. இந்த கொஞ்சோண்டு மண் இருந்தால் கூட இறக்கவே மாட்டானுங்க. ஒரு கை விட்டு எங்கே ஓட்டுற, தூக்கவே முடியாது அப்படின்றது. அது வாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கான்னு. என்னடா வச்சிருக்க அந்த பேக்ல? லேப்டாப்பு, இந்த சைடு கிளவுஸ், செருப்புலாம் தேவையாடா? பொண்ணுங்க கூட பரவாயில்லடா. டே பாபி, நான் எடுத்துட்டு வந்தேன்.
கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? எப்படி இருக்கு? சூடா இருக்கா? கண்ண மூடு. இப்போ வந்து வெளியே ஹாட்டா உள்ள சில்லுன்னு இருக்கா சில்லா? ஐயோ, இவன் வேற பழிக்கு பழி வாங்குவானே. அண்ணினா அண்ணினா மாறிட்டான். நூத்தி நாற்பதா? இங்க வரோம் வரவா. வாங்க வாங்க, பிரீஃபிங் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். கிட்ட வாங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு இந்த ஸ்கூல் டிஸ்பர்ஸ் தான் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரைட் டிஸ்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லா ரைடர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு அங்கேருந்து அக்காக்கா பிரித்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் இது வந்துட்டு உடுமலைப்பேட் ரோட். ஸோ அந்த வழியில் தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 40-50 கிலோமீட்டருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்துட்டு பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். அரே, பெட்ரோல் டேங்க் மூடிச்சு, பெட்ரோல் டேங்க் திறந்துருக்கு. ஏய் ஐயோ, டேங்க் திறந்துருக்கு.